சூப்பரா ஃப்ரெஷ்ஷா பறிச்சிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அந்த நெல்லிக்காய் வச்சு நெல்லிக்காய் ரசம் பண்ண போறேன். நீங்க பாருங்க நெல்லிக்காய் ரசம் எப்படி இருக்கு, வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா வறுவல் பண்ணிருக்கேன், வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து தண்ணியில கரைச்சு அதை வந்து சேர்த்து சுடுது பேபி, சுடுது. நைஸான இட்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே எல்லார வீட்லயும் இதான் நடக்குமான்னு தெரியல. எங்க வீட்டுல வந்து உண்மையை சொன்னாலே எப்ப பார்த்தாலும் கோவம் தான் வருது சங்கீதாக்கு. நான் எப்பயுமே நீட்டா தான் வச்சிருப்பேன். இப்ப ஊருக்கு போனதுனால எல்லாம் கலஞ்சி கலஞ்சி கடைக்கு சாப்பிட்டு கிளீன் பண்ணிட்டு அப்புறம் தக்காளி கடையில தான் இன்னைக்கு காலைல செய்ய போறேன் இட்லி சுட்டுட்டு. சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் தக்காளி கடையில காட்டியிருந்தேன், அப்படி சொல்லியிருந்தாங்க இது எப்படி பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அந்த ரெசிபியை சேர்த்து பாத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ. தக்காளி கடையில தான் இன்னைக்கு. ஆமா சரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஆனா அப்பாவுக்கு தக்காளி பழம் கொடுக்க கூடாதுன்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து. ஒரு நாள் தக்காளி சட்னி பண்ணும் போதே சோ என்ன பண்ணலாம், அப்பாவுக்கு கொஞ்சமா தேங்காய் சட்னி அரைச்சிட்டு நம்ம வந்து தக்காளி கடையில செஞ்சுக்கலாம். ஓகே சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இட்லி வந்து பாத்தீங்கன்னா ஊத்தியாச்சு, ரொம்ப நேரமா உலக்காந்துதா. அதனால ஃபர்ஸ்ட் இட்லி ஊத்தி வச்சுட்டேன். எவ்வளோ அழகாக ஊத்துறாரு பாரு. இட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஊத்தியாச்சு. தக்காளி கடைகளுக்கு வந்து தேவையான அளவு தக்காளி வந்து எடுத்துருக்கேன். தக்காளி கடைக்கு வெறும் தக்காளி அதிகமா கம்மியா பேபி, அதிகம் தான் நினைக்கிறேன். அதிகமா அப்ப நாலு தக்காளி மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே நாலு தக்காளி பழம், கொஞ்சமா சின்ன வெங்காயம், காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு நாலு உரிச்சு தட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஸோ சின்ன வெங்காயத்தை உரிச்சிடறேன் ஃபர்ஸ்ட். எல்லாமே தேவையான பொருள்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் எப்படி பண்றேன்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் வச்சிருக்கேன், குக்கர்ல தான் செய்ய போறேன். ஆமா ஒரு ரெண்டு கரண்டி வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஊத்திட்டு லைட்டா வந்து கடுகு போட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் சீரகம், கடுகு சீரகம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரிஞ்சிச்சு, இதுல வந்து பாத்தீங்கன்னா பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பத்த விட பாருங்க, எண்ணெய் லைட்டா ஊத்திக்கிறோம் பேபி. அதனாலதான் போக வருது, இல்லைன்னா வராது. தக்காளி சட்னிக்கு வதக்குற கரெக்டா? தக்காளி அக்னி வெயில் வந்து முடிஞ்சாலும் முடிஞ்சிடுச்சு. ஆனா போராட்டம் பண்ணது பாருங்க, சுடுது. நல்லா இருக்கு இட்லி. தக்காளி வந்து வதங்கிடுச்சு, அதுல தேவையான பொருள்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் உப்பு, கல் உப்பு, கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழம்புத்தூள், ஒரு அரை கரண்டி குழம்புத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளி கடையில் ரெடி ஆகும் கூடா ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்க பாருங்க தண்ணியா இருக்குல்ல. தக்காளி எல்லாம் வெந்த பிறகு தக்காளி வந்து மசிச்சு விட்டா கொஞ்சம் திக்காகும். அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்றேன் நான். இப்ப மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வைப்போம். விசில் வைக்கணுமா? சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். விசில் வைக்கணும்னா ரொம்ப நேரம் வெந்துன்னு இருக்கும். விசில் வச்சா சீக்கிரமா முடிஞ்சிடும். ரெண்டு விசில் வந்து பாத்தீங்கன்னா வச்சேன் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு. இப்ப தக்காளி பழம் வந்து பாத்தீங்கன்னா வெந்துட்டு இருக்கும், நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம். சோ விசில் அதுவே வந்து பாத்தீங்கன்னா இறங்கிடுச்சு. தக்காளி பழம் ஓவரா புளிக்கும் பேபி. ஆமா அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் அப்புறம் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துக்கிறேன்னா புளிப்பா இருக்கும்ல, காரமா இருந்தா தான் நல்லா இருக்கும். அப்படியே கடைய வேண்டியதானா?
சட்டி இருந்ததுன்னா மண் சட்டியில போட்டு அழகா மத்து வச்சு கடைஞ்சிடலாம். நம்ம இதுவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிரும், மசிய வச்சிடலாம், மசிய வச்சிடலாம். தக்காளி கடல் ரெடியா? ரெடி, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கடைஞ்சிட்டேன் இங்க பாருங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி தண்ணியா இருந்தவங்க வெங்காயம் தக்காளி தனியாவும் வந்து தண்ணி தனியாவும் இருக்குல்ல, ஸோ இது மாதிரி இல்லாம எல்லாம் ஒன்னா கலந்து வர்றதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து தண்ணியில கரைச்சி அதை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கும். ஆமா, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்ப பாருங்க நல்லா வெந்ததுன்னா சரியா போயிடும். ஆமா, அரிசி மாவு ஒரு 2 கொதி வந்ததுன்னா சூப்பரா இருக்கும். இப்போ நான் இதுல எக்ஸ்ட்ரா தாளிப்புலாம் எதுவும் போடல, ஏன்னா ஆல்ரெடி தாளிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வேக வச்சேன். ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மொத்தமும் போட்டு வேக வச்சுட்டு அப்புறமா தாளிக்கலாம். கூட எண்ணெய் கடுகு போட்டு தாளிக்கலாம். நம்ம ஒரே முட்டை வந்து பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு தக்காளி கடையில் ரெடி. ஆமா, ஒரு நல்லா திக்க ஆயிடுச்சு பாரு. இப்போ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லிக்கு சூப்பரான சைட் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். நான் தக்காளி கடையில் நான் பண்ணுவேன், நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேங்காய் சட்னி கொஞ்சமா அரைச்சிக்கலாம். ஒரே சட்னி பிடிச்சாலும் பிடிக்கும், பிடிக்காம போனாலும் ஆமா. சோ அதனால கொஞ்சமா தேங்காய் சட்னி வந்து அரைச்சிக்கிறேன். ஓகே ஓகே பேபி. ஃப்ரெண்ட்ஸ், இட்லி வந்து பார்த்தனா நேத்து இதே மாவுல தான் ஊத்துனே, இன்னைக்கு அதே மாவுல தான் ஊத்துறேன். நேத்து நல்லா இருந்தது, இன்னைக்கு நல்லா கொழுக்கட்ட மாதிரி இருக்கு. கொழுக்கட்ட மாதிரி மழமழன்னு இருக்கு. நம்ம தக்காளி சட்னி வந்து பார்த்தனா ரெடி ஆயிடுச்சு. தக்காளி கடையல் திக்னஸ் எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க உங்க விருப்பம் தான். தண்ணி வேணா தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கலந்தல்ல, ஆமா, அது வந்து கொஞ்சம் தண்ணியா சேர்த்தா தண்ணி ஆயிடும். ஆமா, இந்த அளவுக்கு திக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தா இட்லி தோசைக்குலாம் சூப்பரா இருக்கும். நான் இது தோசை தான் சூப்பர் சாப்பிடுவ. இட்லி வந்து பத்தல பாரு. ஓ, உனக்கு 2 இட்லி தான் இருக்கா? ஆமா, சரி சரி. நான் தோசை சுட போற, தோசைக்கு சூப்பரா இருக்கும். இப்போ தேங்காய் சட்னி ஊத்துவ இதுல கொஞ்சமா லைட்டா வா வரமா ஊத்து. சாப்பிட்டு காட்ட. வேற லெவலா தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சு. மூணு பச்சை மிளகாய் போட்டா கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டா அதுக்கே லைட்டா புளிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. காரமா இருக்கும், காரமா இருக்கும் சொன்னாரு. கரெக்டா தான் இருக்கு. நான் சிங்கடா சிக்கன் வறுவல் ரெடி. காலையில தக்காளி ரசம், மதியம் சிக்கனா? தக்காளி கடையலா? சரி சரி. மார்னிங் வந்து இட்லி சுட்டு தக்காளி கடையில வச்சு சாப்பிட்டாச்சு. இப்ப லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இவரு ஒரு வேலையை வெளியே போனாரு. அவர் வரதுக்குள்ள நான் எவ்வளவு ரெடி பண்ணிருக்கேன் பாரு. லஞ்ச் ரெடி ஆயிச்சா? இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சுட சுட ரைஸ், முட்டை, ரைஸ், முட்டை, சாம்பார், சாம்பார், சாம்பார் வச்சிருக்கேன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன், சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா வறுவல் பண்ணிருக்கேன். ரெடி ஆயிடுச்சா? ஆமா, சிக்கன் வறுவல் வந்து சிக்கன் வறுவல் ரெடி. முக்கியமான இன்னைக்கு மதிய ரெசிபி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு இது எல்லாமே வந்து தெரியும்ன்றதுனால நானே வீடியோ எடுத்துட்டேன். சரி, நானே சமைச்சிட்டேன். சோ வீடியோக்காக என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஊர்ல இருந்து நெல்லிக்காய் பஸ்ட் வந்து சூப்பரா ஃப்ரெஷ்ஷா பறிச்சிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அந்த நெல்லிக்காயை வச்சு நெல்லிக்காய் ரசம் பண்ண போறேன். நெல்லிக்காய் ரசம்? ஆமா, நல்லா ஹெல்தியா நெல்லிக்காய் ரசம் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலா இது எல்லாமே வந்து சமைச்சு முடிச்சாச்சு. என் வேலை வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் முடிஞ்சிச்சு. ரசம் வச்சா முடிஞ்சது. 5 நிமிஷம் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியா வந்து ரசம் வச்சிடலாம். இப்ப நெல்லிக்காய் வச்சு பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? ஓகே பேபி. ஓகே, அதுக்கு நான் தேவையான பொருள் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி பழம். ஃபர்ஸ்ட் நமக்கு ரசம் தேவை வந்து பாத்தீங்கன்னா மிளகு சீரகம் ரசத்துக்கு தேவை. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்பெல்லாம் கொத்தமல்லி தர மாட்டாங்க, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தான் இருக்கு. சரின்ட்டு அது மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் தக்காளி, பூண்டு, முக்கியமானது நெல்லிக்காய். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாமே தேவை. எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு. பாத்தீங்கன்னா அரைக்கிறது எல்லாம் அரைச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கிறேன். புளிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா புளி இன்னைக்கு சேர்க்கல, புளி ரசமே கிடையாது. அது போலதான் வந்து நெல்லிக்காவும் தக்காளியும். தக்காளி வந்து ரெண்டு தக்காளி, ரெண்டே ரெண்டு நெல்லிக்காய் வந்து எடுத்துருக்கேன். நெல்லிக்காய் போதுமா சிங்கா ரசத்துக்கு? போதும் பேபி, அதான் சாம்பார் ஒரு குண்டா நிறைய வச்சுக்கிறேன். சரி சரி. வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தக்காளி பழம் எடுத்து மிக்சியில போட்டிருக்கேன். அது கூட நெல்லிக்காய் வந்து விதை இல்லாம நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய். ஆமா, நெல்லிக்காயில வந்து பாத்தீங்கன்னா ஊறுகாய் செய்யலாம், ஸ்வீட்லாம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் வந்து நெல்லிக்காயை பச்சி அப்படியே கச்சி சாப்பிட்டா நல்லது. ஜூஸா போட்டு குடிச்சா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. நம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா ஊறுகாய்லாம் பண்ணி சாப்பிட்டா அந்த அளவுக்கு நம்ம நல்லது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ்.
ஊறுகாயே மேக்ஸிமம் சாப்பிடக்கூடாது யாருமே. அதில் உப்புலாம் நிறைய சேர்ப்போம் இல்லையா, எண்ணெய் நிறைய சேர்ப்போம். ஸோ அதனால ஊறுகாயெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒன்று ஒன்று சாப்பிட்லாம், ஜூஸாக சாப்பிட்லாம். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சாம்பார்லாம் வைக்கிறாங்க இல்லையா, சாம்பாரில் முழு நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா எந்த குழம்பு வச்சாலும் அதில் ரெண்டு நெல்லிக்காயை வந்து போட்டுருவாங்க, போட்டுட்டு குழம்புல வச்சு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரசம் வைக்கிறேன், ரசம் நெல்லிக்காய் ரசம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு நாலஞ்சு பல்லு எடுத்துருக்கேன், பூண்டு சேர்த்துக்கிறேன், மிளகு 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 வந்து சேர்த்துக்கலாம், மிளகு சீரகம் அவ்வளோதான். இது ஃபுல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாவோ இல்லை காஞ்சி மிளகாவோ வேணா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எந்த மிளகு காரம் மட்டும் சேர்த்துக்கிறேன், ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ரசம் ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் தனிப்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாவோ பச்சை மிளகாவோ சேர்த்து அரைக்க மாட்டேன். ஸோ வேணுன்றவங்க பச்சை மிளகா போட்டுக்கலாம். இதில் ரசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தேவையான பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். நம்ம எந்த அளவுக்கு புளிப்பு வச்சுருக்கோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். இதில் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை தேவை, கொத்தமல்லி இலை வந்து சேர்த்தாச்சு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு கொத்து. இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுப்பில் எடுத்து வைக்க வேண்டியதான். அவ்வளோதான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா தோரம் பருப்பு கொஞ்சமா வேக வச்சு வச்சிருக்கேன், வேக வச்சு தோரம் பருப்பு. ஆமா, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து ரசப்பொடிக்கு வந்து எல்லாமே வறுத்து வச்சுக்கோன். நார்மலா ரசம் வந்து செய்யும் போதே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா மல்லி மிளகு சீரகம் தோரம் பருப்பு எல்லாமே நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இப்போ அதனாலலாம் வைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரசம் வச்சிருக்கேன். ஆமா, தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் மசாலா அரைச்சி வேண்டியதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரசத்தை கொதிக்க வச்சுட்டு தாளிச்சு ஊத்துவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா நல்லா வந்து தாளிச்சு ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொதிக்க வைக்கப்பேன். அப்ப தாளிக்கணுமா? கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கேன், கடுகு போட்டுக்கலாம். இந்த அடுப்பை தொடக்கவே இல்லையா சங்கீதா? தொடச்சேன், இப்ப பொங்கி ஊத்திச்சு பயிறு. பூரா பொங்கி பொங்கி ஊத்திக்கிறது. போது சாம்பார் ஊத்துச்சு. டெய்லியுமே நான் நம்பி பார்த்தேன்னா அடுப்பு கிளீன் பண்ணுவோம், பாத்திரம் ஃபுல்லா விளக்கிட்டு சிங்க் விளக்கும் போது அடுப்பையும் சேர்த்து விளக்கிடுவான். நீ சமைச்சு முடிச்ச பிறகு வந்து பாத்தேன்னா நீ வீடியோ எடுக்கிற கிளீனா இருக்கும். சமைக்கிறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்தனா பல பலன்னு இருக்கும். சரி சரி. மிளகா கொஞ்சம் தள்ளிக்க, எனக்கு ஒரு சில டைம் போட்டா எரியுது குச்சிட்டு. தாளிக்கும் போது வந்து பத்துக்கு நேரிது ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா தாளிச்சாலே ரசத்தை தாளிச்சாச்சு. கருவேப்பிலை கருவேப்பிலை போடல தாளிப்பிள்ள. சரி பரவாயில்ல, முன்னாடியே போட்டேன்னு அதிகம் இருக்கட்டும், அவ்வளோதான். தூக்கி அடுப்பில் வச்சிட வேண்டிதான். கருவேப்பிலையை போடவே இல்லை. ஆமா, முன்னாடியே போட்டேன், தாளிக்கல. தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டா நல்லா வாசனையா இருக்கும். ஆனா முன்னாடியே சேர்த்துட்டேன் கருவேப்பிலை. நெல்லிக்காய் ரசம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாப்பா, சரி ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் ரசத்துக்கு எல்லாமே கூட்டி வச்சிட்டேன். ரொம்ப வந்து ரசத்தை கொதிக்க விட கூடாது, அப்படியே நொர கட்டிட்டு வரும்போது ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெல்லிக்காய் ரசம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. இங்க பாருங்க, அழகா நொரைச்சிக்கிட்டு வருது. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கொதிக்க போகுது. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நிப்பாட்டிடலாம் அதானே. நெல்லிக்காய் ரசம் எப்படி இருக்கு? அப்புறம் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லஞ்ச் வந்து நெல்லிக்காய் ரசம் பண்ணிருக்கேன், சாம்பார் சிக்கன் வறுவல் முட்டை சாதம் சொல்லிட்டு தடவுடலாம் செஞ்சாச்சு. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் நான் செஞ்ச நெல்லிக்காய் ரசமும் தக்காளி கடையிலும் வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ண ரெசிபி டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.